சென்னையில் தனியார் விளம்பர நிறுவனம் மூலம் 75 லட்சம் ரூபாய் மோசடி செய்து 7 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை செனாய் நகர் பகுதியில் கஜலட்சுமி என்பவர் தனியார் விளம்பர நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரது நிறுவனம் மூலம் கோபால் ஐயர் என்பவரினால் அறிமுகமான பஞ்சாபை சேர்ந்த சஞ்சய் குமார் சர்மா மற்றும் சிவாஜி பட்கர் ஆகியோர் தங்களது நிறுவனத்திற்கு விளம்பரம் செய்துள்ளனர். 2014 முதல் 2015 ஆண்டு வரை 75 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் செய்த நிலையில் சஞ்சய் குமார் சர்மா மற்றும் சிவாஜி பட்கர் ஆகியோர் பணத்தை தராமல் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கஜலட்சுமி புகார் அளித்த நிலையில் 7 ஆண்டுகளாக குற்றவாளிகளை தேடிய போலீசார் பஞ்சாப் மாநிலம் லூதியானா அருகே உள்ள ஃபெரோஸ் காந்தி மார்க்கெட் பகுதியில் சஞ்சய் குமார் சர்மாவை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்ற 2 குற்றவாளிகள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.